Hello friends, welcome back to my channel, Dias with Love. In our channel, we will see how to make beetroot halwa. We will see how to make beetroot halwa. 1 cup sugar, nay, badam, mundri, elakai, 2 cup pal. We will see how to make beetroot halwa. We will heat a pan. Now, we will add 1 spoon nay. Nay, we will add nay. Now, we will add badam, mundri, elakai. பொரிச்சுக்கலாம். பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்க குக்கரை ஹீட் பண்ணிருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் உருகட்டும். நெய் மெல்ட் ஆனதும் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பீட்ரூட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் எடுத்து வச்சுருக்கப்போ அதில் பாதி பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போட்டிருக்கேன். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு வெயிட் அரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆல்ரெடி தாளித்தோம்ல அந்த நெய் தான். நெய் ஹீட் ஆகட்டும். இப்போ நெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சுகர் நல்லா அதில் கரையட்டும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுற நெய்யை வந்து நெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கூட இல்லை, 1/4 ஸ்பூன். பால் நல்லா வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும்.
நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சா பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடி ஒட்டாமல் வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தாலே அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி. பை ஷைனிங் ஆஃப் கீர்த்தி.